தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். மதுவிலக்கை அமல்படுத்த முடியாவிட்டால் பதவி விலகுங்கள் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினா ரகுபதியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மது தொடர்பான அமைச்சர் ரகுபதியின் பேச்சு கண்டிக்கத்தக்கது எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது கூறியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி வணக்கம். மதுவை ஒழிக்க முடியாது எனில் தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவி விலகுங்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க மாநில அரசால் முடியாது எனவும் நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் மதுவிலக்கு சாத்தியமாகும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதியின் பேச்சு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசின் குரலாக தெரியவில்லை என்றும் மாறாக மது ஆலை அதிபர்களின் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பேசுவதை போல இருப்பதாகவும் கடுமையாக விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார்.